எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். பீப் கறி, நான் ஒரு அரை கிலோ மாட்டு இறைச்சி எடுத்துருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு ஒரு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 200 கிராம் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், அதையும் ரெண்டாக கீறி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கி விட்றலாம். ரொம்ப வதக்கணுங்க அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் பொன்னிறம் மாறின வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் லைட்டாக மாறினா மட்டுமே போதும். இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள் எல்லாமே உதிர்ந்து வந்துட்டு பாருங்கள். இப்போவே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் தேவையில்லை, நம்ம 2 சின்ன தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வத்தல் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறாங்க. கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்றலாம். இந்த அளவுக்கு ஒரு வாசம் வர வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விட்றலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க கறியை இதோட சேர்த்துடலாங்க. கையிலே எடுத்து போடுங்க, அப்புறம் தான் தண்ணி வடி இல்லாமல் போகும். இல்லைன்னா நீங்கள் சல்லடை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் வடிகட்டிடுங்க. நான் தட்டில் தான் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதனால் கையை வச்சு எடுத்து போட்டுட்டேன். இப்போ நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. நல்லா அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்ரலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்றலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. அந்த கறி முங்குற அளவுக்கு நல்லா நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. கறி இன்னும் வேகணும் இல்லைங்களா, நம்ம 5 விசில் வரைக்கும் தாராளமாக வைக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். 5 விசில் அடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 5 விசில் அடித்து ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இந்த கடைகளை வாங்குகிற சுக்கா மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே மிளகுத்தூள் கடைசியில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் உருவி போட்டுடலாங்க. இப்போ உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குகிற பரோட்டா கிடைக்கிற மாதிரி மட்டன் சுக்கா ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.